ரைட். இந்த எயித்தில் உயிரினங்களின் அமைப்பா ஒருங்கமைவு அது பார்த்துட்டோம்னா, அதில் விரவல் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? நேற்றே அதை பற்றி சொன்னேன் நினைக்கிறேன். இப்போது தண்ணி இருக்குது, தண்ணியில் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இங்கே ஊற்றுங்க. என்னாகும்? இங்கே நிறையா இருக்கும், போக என்னாகும், அப்படியே ஃபுல்லாக பரவும். பரவி முழுவதும் ஒரே மாதிரி ஆயிரும், சரியா? அதேமாதிரி பால் இருக்குது, கொஞ்சம் காஃபி டிக்காசனை ஊற்றுங்க, ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அப்புறம் போகவேனாகும் ஃபுல்லாக பரவி. அதே மாதிரி பால் இருக்குது, அந்த டீத்தூள் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை உள்ளே போடுங்க, என்னாகும்? டீத்தூள்லேருந்து டீத்தூள் அந்த டிக்காசன் என்னாகும்? பரவும் அப்படியே. இப்படி தான் வெளியிலேருந்து போகக்கூடிய உணவெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவோம். மோனிகா பரவும். நம்ம வெளியிலேருந்து போகுதில் உணவு இப்படி தான் உடம்புக்குள்ளே ஊடுருவோம். ஆக்சிஜன் இருக்குல்ல லங்ஸ் வழியே, இப்படி தான் ஊடுருவோம். அதை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறாங்க. அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு மூலக்கூறுகள் தானாகவே இடப்பெயர்ச்சி அடைதல். இதன் மூலம் முழு ஊடகம் சமம் செறிவை அடையும். இப்போ லங்ஸுக்குள்ளே போயிடும், வளிமண்டல காற்று இருக்குல்ல லங்ஸுக்குள்ளே போகுது. வளிமண்டல காற்றில் எவ்வளோ இருக்கும் லங்ஸில் ஆக்சிஜனுடைய அளவு? 21% இருக்கும். ஆமாவா? உள்ள கம்மியாக இருக்கும். அவர் இழுத்து உள்ளே கொடுத்துருவார். ஒரு 4-5% உள்ளே ட்ராவல் ஆகிரும். இது அந்த ஆல்வியோலியில் உள்ளே போயிட்டு நுண் குமிலா, என்னது அதுக்கு பேர், நுரையீரல் நுண் குமிலா, நுண்ணறையா, காற்று நுண்ணறை, ஆ அதுக்குள்ளே இப்படி ட்ராவல் ஆகிறதுக்குள்ளே இதில் இருந்து 4 அங்கே ட்ராவல் ஆகிடும். ஒரு 5% எடுத்து அங்கே கொடுத்துரும், 4-5%. அதேமாதிரி சிறுகுடல் உள்ளுக்குள்ளே கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ரத்தத்தில். சிறுகுடலில் என்ன பண்ணுவோம், சிறுகுடலாம் நிறையா இருக்குது கார்போஹைட்ரேட்டு. ஸோ இங்கேருந்து அந்த ஜவ்வு வழியாக ஊடுருவி அப்படி உள்ளே போயிடும். அது வந்து சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஜவ்வூடு பரவல், ஆஸ்மாசிஸ் இங்கிலீஷில். அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு போகும். பார்ப்போம். அதேமாதிரி எரியும் ஊதுபத்தியோட மனம் அங்கே எரியும், அது அப்படியே பரவி வருதா? அதுவும் இதே தான், விரவல் தான் அதுக்கு பேர், டிஃப்யூஷன் தான். வளிமண்டலத்துக்குள்ளே விரவி அப்படியே ட்ராவல் ஆகி வரும். செல் சவ்வின் வழியே மூலக்கூறுகள் ஊடுருவி செல்லுதல். செல் சவ்வு இருக்கு இல்லையா, செல்லுக்குள்ளே போகணும்ல ஒரு செல், அதுக்குள்ளே உணவு போகணும்ல, அதுவும் என்னது, இதே தான் விரவல் தான். அதேமாதிரி பரவல் முறையில் உணவுப் பொருள் என்ன ஆகுது, சாப்பாடு உள்ளே போடுறோம், நொதிகள்லாம் இருக்குல்ல மிக்ஸ் ஆகும். நொதிகள் மிக்ஸ் ஆனால் தான் என்ன, எல்லா மாளிகளும் சின்ன சின்னதாக உடையும். வாயிலிருந்து அதேமாதிரி வயிறிலிருந்து சிறுகுடல் எல்லா இடத்துலையும் அதெல்லாம் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். அதேமாதிரி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்றவை இரத்தம் மற்றும் திசுக்களுக்கு இடையிலும், திசு திரவம் மற்றும் செல்களுக்கு இடையிலும் பரிமாற்றம் அடையுது. ரத்தத்துலேருந்து டிஷ்யூக்கு போகும், திசுக்களுக்கு. திசு திரவம் இருக்கும், திசு திரவம்னா அது இந்த லிம்ஃபு, அங்கேருந்து செல்லுக்குள்ளே போகும். எதெல்லாம், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இதே மெத்தேடு தான். இதுக்கு பேர் என்னது, சவ்வூடு பரவல். ஜவ்வுக்குள்ளே ஊடுருவி போகுதா, அதான் சவ்வூடு பரவல். நீர்த்த கரைசிலிருந்து செறிமிச்ச கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அரை கடத்தி அல்லது தேர்வு கடத்தி சவியின் வழியே இடப்பெயர்ச்சி அடையும் நிகழ்ச்சி.
கரைப்பான். கரைப்பான்னா யார்? இப்போ தண்ணி இருக்கு, நீர், அதில் உப்பு கலக்கிறோம், இதில் கரைப்பான் யார்? நீர். இது கரைபடு பொருள். நம்மவா இப்போது நீர்த்த கரைசலில் யார் அதிகமாக இருப்பாங்க? தண்ணி அதிகமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, நீர்த்த கரைசல்லேருந்து கரைப்பான் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, அரை கடத்தி, அதில் தேர்வு கடத்து சவின் வழியே, அந்த ஜவ்வு வழியே ஊடுருவி போகுது. இடப்பயிற்சி அகலி அடைய நிகழ்ச்சி என்னது? சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவின் இருபுறமும் உள்ளே செறிவு சமநிலையை அடையும் வரை. இங்கே உப்பு அதிகமாக கான்சன்ட்ரேஷனோடு இருக்குது உள்ள, இங்கே உப்பு கம்மியான கான்சன்ட்ரேஷன். அப்போ யார்? நீர் அதிகமாக இருப்பாங்க. அப்போ நீர் இங்கேருந்து ஊடுருவி போகும், போய் என்ன பண்ணுவோம்? இந்த உப்பை டைல்யூட் பண்ணும். அது வரைக்கும் என்ன ஆகும்? இந்த இது நடக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் அது சவ்வு ஊடு பரவல். டைல்யூட்டர்லேருந்து கான்சன்ட்ரேட்டட் செறிவு மிக்க செறி செறிவு நீர்த்த கரைசலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு ட்ராவல் ஆகும். யார் ட்ராவல் ஆவாங்க? கரைப்பான், தண்ணி. எது வழியாக ட்ராவல் ஆகுது? அரை கடத்தி அல்லது குறை கடத்தி அல்லது தேர்வு கடத்து, எல்லாமே உள்ளுக்குள்ளே செல்லுக்குள்ளே மூவ் ஆகிறாது. செல்லு எதை அலோவ் பண்ணுதோ அது மட்டும் தான் செல்லுக்குள்ளே போகும். செல் மெம்பரேன், அதாவது செல் ஜவ்வு எதை அலோவ் பண்ணுதோ அது மட்டும் தான் போகும். அது அர்த்தம் இது. இது எது வரைக்கும்? இந்த தண்ணி இங்கேருந்து இங்கே ஊடுருவோம், இந்த பக்கம் கரைசலோட அந்த தன்மையும் இந்த பக்கம் கரைசலோட தன்மையும் ஒரே அளவு ஆகிற வரைக்கும் தண்ணி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. சவ்வூடு பரவு நிலையின் மூன்றாக வகைப்படுத்தலாம். சவ்வூடு பரவலுக்கு இன்னொன்று என்ன சார்னாக்கா, ஆஸ்மாசிஸ். இங்கிலீஷில் ஆஸ்மாசிஸ் இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். எங்கே? ஆர்ஓ. எங்கே நடக்குது இது? வாட்டர் ஃபில்டரில் நடக்குது, சரியா? அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ரிவர்ஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அவர் கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பான், மினரல்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பான். உங்கள் தண்ணியில் என்னென்ன மினரல் இருக்கோ அதை வச்சு இங்கே வச்சுருப்பான். இது என்ன ஆகுனாக்கா, லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு கரைபடு பொருள் ட்ராவல் ஆயிடும், அதை உறிஞ்சிக்கும். இதுக்குள்ளே எந்தெந்த மினரல்லாம் உங்கள் உப்புல தண்ணியில் அதிகமாக இருக்கோ அதை தான் உறிஞ்சிடுறது தான் அதை வச்சுருக்கான். அப்போ எந்தெந்த மினரல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த உப்பு இதில் போட்டு வச்சுருப்பான் மினரல்ஸை. இது ஹை கான்சன்ட்ரேட்டட் மினரல்ஸ், இது லோயர் கான்சன்ட்ரேஷன். லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு எது ட்ராவல் ஆகும்? கரைபடு பொருள் ட்ராவல் ஆகும். தண்ணி போகாது, எது போகும்? கரைபடு பொருள் ட்ராவல் ஆகும். சவ்வூடு பரவல் ஆஸ்மாசிஸில் என்ன நடக்கும்? லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு எது ட்ராவல் ஆகும்? கரைப்பான் ட்ராவல் ஆகும். இங்கே கரைபொருள் பொருள் ட்ராவல் ஆகும் எங்கள் இதில். அதனால தான் அதுக்கு பேர் ரிவர்ஸாக, ஆஸ்மாசிஸுக்கு ரிவர்ஸாக நடக்குது. ரிவர்ஸ் புரிஞ்சுதா? ஆர்வோ. ரைட், லைஃப் லாங்காக அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க, எல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டே இருக்காது. எப்படி தயாரிக்கிறான்னு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ரைட், இது உங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்டர்வியூவில் சாவர வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் மூன்று ஆஸ்மாசிஸில் மூணு வகை இருக்குது. ஒத்த செறிவு கரைசல், ஐசோடோமிக். ஐசோனால் ஒரே மாதிரின்னு இருக்கும். இங்கே பார்த்தோம் இல்லையா, அதேமாரி எடுத்துக்கோங்க. இதில் செறி செல்லின் உட்புற கரைசலின் செறிவும் வெளிப்புற கரைசலின் செறிவும் ஒரே மாதிரியாக இருக்கும். உள்ளுக்குள்ள கரைசல் இது இதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. செல்லுக்கு உள்ளே உள்ள கரைசல், வெளியில் உள்ள கரைசல், வெளியெல்லாம் ரத்தம், ரெண்டுளுடைய கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஒத்த செறிவு கரைசல், குறை செறிவு கரைசல். அதே தான், செல்லுக்கு வெளியில் உள்ள கரைசல் செறிவு கம்மியாக இருக்குது, உள்ளே உள்ள கரைசல் செறிவு அதிகமாக இருக்குது செல்லுக்குள்ளே உள்ளது.
செல்லுக்குள்ளே உள்ளதோட செல்லுக்கு வெளியில் செறிவு. இப்போ ஒரு லிட்டர் தண்ணி அதை எப்படி புரிய வைக்கிறது? ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது, ரெண்டு லிட்டர் இந்த பக்கம் ஒரு பாக்ஸில் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது. இதில் 2 கிலோ சர்க்கரையை போட்டிருக்கேன், இதில் 1/2 கிலோ சர்க்கரையை போட்டிருக்கேன். இதில் எது செறிவு மிகுந்தது? 2 கிலோ சர்க்கரை. அதுதான் அடுத்தது மிகை செறிவு கரைசல், ஹைப்பர் டோனிக். இது ஹைப்பர் டோனிக், இது ஹைப்பர் டோனிக். ஹைப்போனால் கம்மின்னு அர்த்தம். நடுநிலையோட கம்மியாக இருந்தால் ஹைப்போ, நடுநிலையோட அதிகமாக இருந்தால் ஹைப்பர். நிறைய இடத்துல அந்த டேம் வரும், பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஆப்போசிட். பிளட்டில் இருக்கக்கூடிய கரைசலோட செறிவு வந்துட்டு அதிகமாகவும், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கரைசலோட செறிவு கம்மியாகவும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மிகை செறிவு கரைசல். இந்த டைமில் என்ன ஆகுமா? நீரானது செல்லை விட்டு வெளியேறுமா இங்கே. அது எந்த டைமில் என்ன ஆகும்? நீர் ரத்தத்திலிருந்து செல்லுக்கு உள்ளே போகும். ரைட், ஓகே. ஊடு பரவல் ஒழுங்குபாடு, ஆஸ்மோ ரெகுலேஷன். ஊடு பரவல் ஒழுங்குபாடு, இந்த கான்செப்டை 1902 வந்தான் கொண்டு வந்தார். யார்? ஹேபரோ அவர் கொண்டு வரார். ஒரு உயிரானது அதன் உடலின் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயலை ஊடு பரவல் ஒழுங்குபாடு எனப்படுது. நம்ம உடம்புல அதிகமான தண்ணி இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக தண்ணி இருந்தாலும் பிரச்சனை. சரியா? கம்மியான தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உடம்பு தண்ணி கேட்கும். நம்ம குடித்தோம் அப்படின்னம்னாக்கா உடம்பு தண்ணியில் என்ன பண்ணிக்கோ, உள்ளே இழுத்துக்கும். அதிகமான தண்ணி நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னாக்கா கிட்னி இருக்கார்ல, அவர் எடுத்து வெளியில் அனுப்பிடுவார். தண்ணி அளவுக்கு அதிகமாக குடித்தாலும் டேஞ்சர், பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஆய்வு ரிசர்ச் வந்துருக்குது, புரூஸ்லி செத்தது காரணம் தண்ணி அதிகமாக குடித்தது தான் காரணம். புரூஸ்லி இருக்கார்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்பயோ செத்ததுக்கு ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. 4ஆம் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான். நான் பிறந்தாலும் எப்படி அடுத்தவங்க சொல்லி சொல்லி, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா புரூஸ்லி? அதே மாதிரி தான் நானும் படத்தில் பார்த்தேன். இப்போ தான் ரிசல்ட் வருது. அதனால் என்னாவும் காற்று மாதிரி இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணி தானே எல்லா இடத்துலையும் பூந்து வரும். அப்படின்னு தண்ணி நிறையா குடிங்க குடிங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவார், தண்ணி குடிச்சிட்டே இருப்பான். அதனால் என்ன ஆயிடுச்சு? உடலில் தண்ணி அதிகமாகிடுச்சு. அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதே இவரோட வேலை. யாரோட வேலை? கிட்னியோட வேலை. ரைட். அப்போ நம்ம உடல் என்ன பண்ணும்? ஒரு சமநிலையிலே இருக்கணும். உடம்புல ஏதாவது குறைஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதை கேட்கும் உடம்பு, அதை நீங்கள் கொடுக்கணும். குழந்தைங்களாம் பாருங்கள், ஊட்டச்சத்து குறைபாடு, மினரல் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைங்க சாக் பீஸ் திங்கும், போய் செவுத்த நக்கும், பார்த்துருக்கீங்களா? மண்ணள்ளி திங்கும். அது மினரல் சாப்பாடு ஒழுங்காக சரிவிகித உணவு இல்லைன்னு அர்த்தம். இரும்பு சத்து, அந்த சத்து, கால்சியம் எல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கால்சியம் கம்மியாக உள்ள குழந்த தான் என்ன பண்ணுவோம்? சாக் பீஸ் திங்க விரும்பி விரும்பி சாக் பீஸ் பல்பெல்லாம் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் வச்சு தின்னுட்டு இருக்கோம். அது உங்கள் தப்பு. அது ஒழுங்காக கால்சியம் உள்ள பொருள்லாம் கொடுத்துருந்தா அது சாப்பிடாது. ஃபியூச்சர் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. ஃபியூச்சரில் அடுத்தது, இது அதிகப்படியான நீர் இழப்பு அல்லது நீர் ஊழ் ஈர்ப்பை கட்டுப்படுத்துதல், திரவச்சமலையை பேணுதல் மற்றும் ஊடு பரவல் செறிவு, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இதனால் திரவங்கள் அதிகமாக நீர்த்து போகாமலோ அடையிறவு மிகுந்து விடாமலோ இருப்பது உறுதி செய்யப்படுகிறது உடம்பில். ஊடு கலப்பு ஒழுங்குபாட்டை பொறுத்து உயிரினங்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஊடுகலப்பு ஒருங்கமைவுகள், ஊடுகலப்பு ஒருங்கமைப்பான்கள். சாரி, ஊடுகலப்பு ஒருங்கமைவான்கள், இன்னொன்று ஊடுகலப்பு ஒருங்கமைப்பான்கள். ஆஸ்மோ கன்ஃபார்மர், அதாவது இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வகை உயிரினங்கள் தன்னோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட உடம்பை மாற்றிக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்கிற மாதிரி இருக்கு. முதுகு நாணற்றவை கடல்வாழ் உயிரினங்கள்,
கடல் வாழ் உயிரினங்கள் தண்ணியிலே தானே ஊறிட்டு இருக்காங்க, இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு அதெல்லாம். அது எந்த கடல் தண்ணியில் வாழுதோ அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி அது உடலுக்குள்ளே தண்ணி உப்பெல்லாம் இருக்கும். அதோடய உடம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வெளியிலேருந்து தண்ணியை உறிஞ்சிக்கும், சரியா? அதோடய உடலில் உப்பு கம்மியாயிருச்சு வெளியில் உள்ளதோட, அப்போ என்ன பண்ணும், தண்ணியை வெளியில் அனுப்பி விட்ரும், இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் அது. அப்போது தன்னுடைய சுற்றியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடலுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆஸ்மோ, அதாவது ஊடு கலப்பு ஒத்தமைவான்கள். ஊடு கலப்புனா புரியுதா, இந்த இந்த உயிரினம் ப்ளஸ் என்விரான்மெண்ட். தண்ணி உள்ளே அதிகமாகிடுச்சுன்னா தண்ணியை வெளியில் அனுப்பிடுவார், தண்ணி பற்றாக்குறனா வெளியிலேருந்து உறிஞ்சிக்குவார். இந்த ஊடு கலப்பு, அடுத்து ஊடு கலப்பு ஒழுங்கமைவான்கள், இதுக்கு அப்படி ஒத்தமை அதுக்கு அது ஒத்து போயிடும். இது வந்து ஊடு கலப்பு ஒழுங்கமைவான்கள், வெளியில் என்ன என்விரான்மெண்ட் இருந்தாலும் கண்டுக்காது. இந்த உயிருக்குன்னு உள்ளுக்குள்ளே ஒரு சில அமைப்பு இருக்கும், சரியா? அந்த அமைப்பு அது இழந்துச்சு அப்படின்னாக்கா வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும், அதிகமான வெளியில் துரத்தி விட்டுரும். அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி உடம்புல அளவோடு இருக்கணும், அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கிட்னி எடுத்து வெளியில் விட்டுரும். தண்ணி பற்றாக்குறையாக இருந்தால் தாகம் எடுக்க எடுத்து குடிக்கணும், தாகம் எடுத்துகிட்டு குடிக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை. சரி, இத்தகைய உயிரினங்கள் புறச்சூழலின் தன்மை எப்படி இருந்தாலும் உடல் செயலியல் திகழ்வுகள் மூலம் தங்களது உட்புற ஊடுகலப்பு அடர்த்தியை நிலையாக பராமரித்து கொள்கின்றன, சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பாடி டெம்பரேச்சர், நமக்குன்னு ஒரு பாடி டெம்பரேச்சர் இருக்கா, எவ்வளவு, 36.9 டிகிரி செல்சியஸ். இது அப்படியே மெயின்டைன் ஆகணும். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், நேற்றே பார்த்தோம் அதை பற்றி, ரொம்ப அதிகமானா என்ன, வேர்வை வெளியில் விடும், பாடி டெம்பரேச்சரை குறைக்கும், சரியா? ரொம்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ணுவோம், வெளியில் வெளியில் நம்ம பாடி டெம்பரேச்சர் குறையுது, ஆ நடுக்க அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி, அது மாதிரி தான் இதுவும். அடுத்தது செல் சுவாசம். சுவாசம்னா என்ன, ஆக்சிஜனை உள்ளே எழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரணும், அதானே சுவாசம். அது இங்கே, ஆனால் ஒரிஜினல் சுவாசம் எங்கே நடக்குதுன்னா செல்லில் தான் நடக்கும், செல்லில். பார்த்துட்டோம் என்ன நடக்கும், செல்லில் செல்லுக்குள்ளே போயிடும், ரத்தத்துக்கு போகும் ஆக்சிஜன், ரத்தத்துலேருந்து எங்கே போயிடும், செல்லுக்குள்ளே போய் எங்கே போவோங்க, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போயிடும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அதேமாரி கார்போஹைட்ரேட்டு போயிடும், ரெண்டு பேரும் மைட்டோகாண்ட்ரியாக்கு தான் போவாங்க, சரியா? அப்போது ஆக்சிஜனு ப்ளஸ்ஸு சிறுகுடலில் எடுத்து கொடுத்த கார்போஹைட்ரேட், இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க மைட்டோகாண்ட்ரியாக்கு போயிடுவாங்க. அங்கே போனால் வாங்க இவங்க உடைவாங்க, CO2 கார்பன் இங்கே போய் ஒட்டிக்குவார், இது H2O ப்ளஸ் என்ன கிடைக்கும், ஹீட்டு, இங்கே தான் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும் மைட்டோகாண்ட்ரியா. ஹீட்டு என்னவா மாற்றும்னு பார்த்தோம், ஏடிபியாக மாற்றும், ஏடிபி தான் ஆற்றல் நாணயம், பார்த்தோமா, ஏடிபி அடினோ ட்ரைபாஸ்பேட்டா, அடினோ ஆ அடினோ சைட் ட்ரைபாஸ்பேட் மாற்றி செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற நுண்ணுறுப்புகளை அனுப்பிவிடுவார், அவங்க இதை தான் எடுத்து பயன்படுத்துவாங்க. அதனால் அதுக்கு பேர் என்னது, ஆற்றல் நாணயம், ஏடிபி தான் ஆற்றல் நாணயம். ஆற்றல் மையம்னா எது, செல்லோட ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா, இதுதான் ரெஸ்பிரேஷன். இது தாவர செல்லையும் இதான் நடக்கும், விலங்கு செல்லையும் இதான் நடக்கும், பார்த்துருக்கோம் கரெக்டா? செல்களுக்கான தேவையான ஆற்றலை, ஏன்னா செல்லுக்குள்ளே எல்லா நுண்ணுறுப்பும் வேலை செய்யணும், அதுக்கு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி தான் இது இந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்கிற மூலிமா கிடைக்கிறது. உயிரினங்கள் குளுக்கோஸை உடைத்து, குளுக்கோஸ் தானே அது கார்போஹைட்ரேட், ஆற்றலை வெளியிடும் செயலை செல் சுவாசம். இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் ஆற்றலானது ஏடிபி வடிவில் செல்கள் பயன்படுத்தப்படுகிறது. செல் சுவாசமானது செல்லின் சைட்டோபிளாசம்
சைட்டோபிளாசத்துக்குள்ளே தான் யார் இருக்காங்க, மைட்டோகாண்ட்ரியா இருக்காங்க. அதனால் சைட்டோபிளாசம்னு சொல்லலாம், மைட்டோகாண்ட்ரியா இல்லைனா சைட்டோபிளாசம்னு சொல்லியிருப்பான். அதை எடுத்துக்கணும். மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. செல் சுவாசமானது காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். காற்று மீன்ஸ் இந்த இடத்துல அப்போ வெறும் காற்றுன்னு தான் நினச்சிக்கிட்டான் நம்மால். அந்த காற்றுக்குள்ளே உள்ள ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிக்கிறோம் தெரியல அவனுக்கு. அதனால் காற்றுன்றான். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இங்கிலீஷில். ஆக்சிஜன் இருந்து இந்த கார்போஹைட்ரேட் உடஞ்சிதுன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா? ஆக்சிஜன் இல்லாமே உடையும் ஒரு சில டைம். அதுக்கு பேர் ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கும். எப்போ சார் அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் நடந்து போயிட்டுருக்கேன் வரேன், என் லங்ஸ் எனக்கு தெரியும், என் லங்ஸுக்கு தெரியும், ஆ நம்ம இவ்வளோ தான் பண்ண போகிறோம் நம்ம தான். அப்போ போதுமான அளவு ஆக்சிஜன் எடுத்து கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்பிட்டுருக்கோம். நான் திடீர்னு என்ன பண்ணுறேன், வேகமாக ஓடுறேன். அடுத்த நாள் என்ன ஆகும், ரத்தம் கட்டிக்குன்னு சொல்லுவோம். ரத்தம் கட்டுறது இல்லை. அப்போ போதுமான ஆக்சிஜன் சப்ளை ஆகிருக்காது என் உடம்புக்கு. அப்போது ஆக்சிஜன் இல்லாமல் என்ன ஆகும், அது கார்போஹைட்ரேட் உடச்சி தான் ஆகணும். இல்லை என்ன ஆயிரும், அது வேலை செய்ய முடியாது. ஏன்னா என் மூளை சொல்லுது ஓடு ஓடு ஓடுன்னு, அது ஓடி தான் ஆகணும். ஆனால் ஆக்சிஜன் பத்தலை. அப்போ ஓடாமல் நின்றுமா, நிற்காது, ஓடும். எப்படி ஓடும், ஆக்சிஜன் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டை உடைக்கும். அதனால தான் ரத்தக்கட்டு. ரொம்ப நாள் கழித்து போனீங்கன்னா ரத்தம் கட்டிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது ரத்தம் கட்டுறது இல்லை, அது ஆல்ககால் உள்ள உருவாகும். அது அந்த இடத்துல ஆல்ககால் இருக்கும், அதனால தான் வலி. புரிஞ்சதா? பார்ப்போம். ஆ சரி, ரைட். காற்றுள்ள சுவாசம், நான் சொன்ன கதையெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, குளுக்கோஸ் ஆக்சிஜன், அதான் கார்போஹைட்ரேட் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, ஆற்றல். அடுத்தது காற்றில்லா சுவாசம், குளுக்கோஸ் பாருங்கள், எதுவுமே இல்லை, அது மட்டும்தான் உடஞ்சி எத்தில் ஆல்ககளாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகாது. சரி, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகுது, எது ப்ரொடக்ஷன் ஆகலை, H2O மாலிகுல் ப்ரொடக்ஷன் ஆகாது, ஆற்றல் வெளிப்படுது. இது சில டைமில் நடக்கும். அங்கே அதிகமாக நம்ம நார்மல் லைஃபோட வித்தியாசமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது சுரக்கும் அது. ரைட். இதில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, காற்றுள்ள சுவாசம், அதில் தான் அதிகமான ஆற்றல் கிடைக்கும் நமக்கு. எப்படி சார், காற்றுள்ள சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தை விட 19 மடங்கு அதிக ஆற்றல், 19 மடங்கு. இது ஒரு யூனிட்டு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எது ஆனோரோபிக், ஏரோபிக்கில் அதே ஒரே கார்போஹைட்ரேட் உடைச்சிது. இது ஒரு கார்போஹைட்ரேட் உடைக்குது, எது ஆனோரோபிக், ஒரு யூனிட்டு ஆற்றல் கிடைக்குது. அதே ஒரு கார்போஹைட்ரேட்டை யார் உடைக்கிறா, காற்றுள்ள சுவாசத்தப்போ உடைக்குது, அதே ஒரு யூனிட் தான். அங்கே 19, அதே ஒரே ஒரு கார்போஹைட்ரேட் தான், 19 யூனிட் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா ஆக்சிஜன் போய் சேர்ந்து வர்றதுனால ஃபுல் அந்த கார்போஹைட்ரேட்டில் கூட என்டையர் எனர்ஜி நம்ம உடம்புக்கு ஏடிபியாக கிடச்சிடும். அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரு குளுக்கோஸை காற்றுள்ள சுவாசத்தின் பொழுது ஒரு குளுக்கோஸை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னாக்கா, குளுக்கோஸ் மூலம் கூற உடைச்சோம்னா எத்தனை ஏடிபி கிடைக்குமா, 36 ஏடிபி கிடைக்கும். ஒவ்வொன்றும் ஃபேக்ட்டு கேட்பாங்க. ஒரு குளுக்கோஸ் காற்று சுவாசத்தின் பொழுது ஒரு செல்லுக்குள்ளே ஒரு குளோஸ் குளுக்கோஸை உடைச்சோம்னா எத்தனை ஏடிபி கிடைக்கும், எத்தனை ஏடிபி, 36. காற்றில்லா சுவாசத்தை விட காற்றுள்ள சுவாசம் எத்தனை மடங்கு அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்தும், 19 மடங்கு. அதெல்லாம் வளர் சிதை மாற்றம், வார்த்தையில் அர்த்தத்துக்கு பாருங்கள், வளர் சிதை மாற்றம். நம்ம உடம்பு இந்த வளர் சிதை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மெஷின், இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு மெஷின் நம்ம உடம்பு, அதான் வளர் சிதை மாற்றம். வளர் அப்படின்னா என்ன அர்த்தம், வளர்றது. நம்ம சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ளே போகுது, வயிறு சின்ன மாலிகுலாக மாற்றி ரத்தத்துக்கு அனுப்பிடுது. ரத்தம் என்ன பண்ணும், எல்லா செல்லுக்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன மாலிகுலாம் பெருசாக மாற்றுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், குளுக்கோஸ் இருக்கா,
அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் நம்ம உடம்புல இருந்தால் என்ன ஆகும்? இல்லை அது வைக்க இருந்தால் என்னவா மாறணும்? ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். அளவுக்கு அதிகமாக இப்போ நம்மக்கிட்ட ரத்தத்தில் 100 யூனிட் தான் கார்போஹைட்ரேட் இருக்கணும், சரியா? நான் இன்றைக்கி 300 யூனிட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ருக்கேன், 100 யூனிட் நான் வேலை செஞ்சிட்டேன், அதில் கரைஞ்சிருச்சு, மிச்சம் 200 யூனிட் கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த 200 யூனிட்டை பிடிச்சி என்ன பண்ணும்? அப்போ கணையம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது, அதிலிருந்து என்ன ஆகும்? இன்சுலின் சுரக்கும். இன்சுலின் பிடிச்சி என்ன பண்ணுவார் இவரை? இந்த எக்ஸஸாக இருக்குல்ல 200, 100 இருக்குன்னு ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட 100, இப்போ 300 யூனிட் சாப்பிட்டேன், வேலை செய்கிறதில் ஓடுறது ஓடியாடுறதில் 100 யூனிட் கரைஞ்சிருச்சு, 200 யூனிட் எக்ஸஸாக இருக்குது கார்போஹைட்ரேட், 200 சேமித்து வைக்காது அப்படியே, அதை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும். யார் கன்வெர்ட் பண்ணுவா? குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அவர் தான் ஃபேட்டை இந்த சாரி இன்சுலின் இன்சுலின்ற அந்த ஹார்மோன் இந்த குளுக்கோஸை என்ன பண்ணும்? பிடிச்சி பிடிச்சி பாலிமராக மாற்றி, பாலிமராக மாறினோன்னா ஃபேட்டாக மாறிடும், ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்புல சேமித்து வச்சிடும். எங்கே சேமிக்க முடியுமோ அங்கே சேமித்து வச்சிடும், சரியா? யார்? இன்சுலின்ற ஹார்மோன். அப்போ என்னாவது? சின்ன மாளிகையில் பெருசாக மாறுதா? இதுக்கு பேர் தான் வளர் மாற்றம், ஆனபாலிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதேமாரி நம்ம ரத்தத்தில் அமினோ அமிலங்கள் இருக்கும். அமினோ அமிலம்னா ஒன்றும் இல்லை, புரோட்டீன் இருக்குல்லையா, அதோட சின்ன ஃபார்ம் அதான் அமினோ அமிலம், அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அமினோ அமிலம்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவோம்? என்சைமாவோ ஹார்மோனாவோ புரோட்டீனாவோ மாற்றி உள்ளே வச்சுக்கோ. ஹார்மோன் தேவைப்படுறப்போ சுரக்கும், நொதியும் தேவைப்படுறப்போ சுரக்கும், புரோட்டீன் என்ன பண்ணும்? சிந்தசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உள்ளே. செல்லு ஃபார்ம் ஆனால் எது வேணும்? புரோட்டீன். அதே மாதிரி கொழுப்பு அமிலம், ஃபேட்டெல்லாம் ஃபேட்டாக போகாது. நம்ம ஃபேட்டு சாப்பிட்றோம், சிறுகுடலுக்குள்ளேருந்து ஃபேட்டு உடஞ்சி ரத்தத்துக்கு எப்படி போகும்? ஃபேட்டி ஆசிட்டாக தான் உள்ளே போகும் ரத்தத்துக்குள்ளே. திரும்ப அது எல்லா செல்லுக்கு போனோடனே செல்லெல்லாம் பிடிச்சி அதை என்னவா மாற்றிக்கும்? ஃபேட்டாக பெரிய மாளிகையெல்லாம் மாற்றிக்கும். அப்போ இதெல்லாம் என்னது? வளர் மாற்றம். அடுத்து என்னது? சிதை மாற்றம். சிதை என்னென்ன அர்த்தம்? உடைகிறது. என்ன சார் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான்? கார்போஹைட்ரேட்டு, கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடாது இதை. புரோட்டீன் இருக்கா? புரோட்டீன் இது கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடாது. கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸ் எல்லாம் ஒன்று தான். ஃபேட்டு சொல்லுங்கள், நம்ம உடம்புல ஃபேட் இருக்கா? இப்போ நான் ஒழுங்காக சாப்பிடல, அப்போ நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ அந்த ஃபேட்டெல்லாம் பிடிச்சி திரும்ப என்ன பண்ணிடும்? குளுக்கோஸாக மாற்றி விடுவாங்க. அதுக்கு பேர் குளுக்கோகான், குளுக்கோகான் அப்படின்னு ஒரு ஹார்மோன். பின்னாடி வரும் பார்ப்போம். நம்ம என்னோடய ரத்தத்தில் 100 யூனிட் இருக்கணும் குளுக்கோஸ், சரியா? ஆனால் குறைஞ்சிருச்சு, 50 யூனிட்டாக மாறிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் லோ சுகர், செத்து போயிடுவேன். உடனே என்ன பண்ணும்? அதே கணையம் இருக்குல்ல, அவருக்கு வந்து மூளையிலேருந்து ஆர்டர் வரும், டே 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 ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் கம்மியாச்சுன்னா ஆர்டர் வரணும். வந்தோடனே இவர் என்ன பண்ணுவார்? குளுக்கோ கானை ரிலீஸ் பண்ணுவார். குளுக்கோ கான் போய் என்ன பண்ணுவார்? எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி குளுக்கோஸாக மாற்றி விட்டுருவார். ரிவர்ஸ். கவனிங்க, பேசாதீங்க, கவனிங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் அப்புறம் பேசுங்க. குளுக்கோ கான் ரிவர்சல், குளுக்கோஸோட ரிவர்சல். அவர் குளுக்கோஸ்லாம் என்ன பண்ணுவார்? குளுக்கோனா இன்சுலின், இன்சுலின், இன்சுலினோட ரிவர்சல். இன்சுலின் என்ன பண்ணுவார்? குளுக்கோஸ்லாம் கிளைக்க ஃபேட்டாக மாற்றுவார். இவர் குளுக்கோஸ் பத்தாதப்போ குளுக்கோ கான் ரிலீஸ் ஆவார். இவர் போய் என்ன பண்ணுவார்? கொழுப்புலாம் எடுத்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி விட்டுருவார். இதான் இவரோட வேலை. அதான் குளுக்கோஸ். இது தப்பாக போட்டிருக்காங்க. கிளைக்கோஜன் இன்ட்டு குளுக்கோஸாக உடையும்.
கிளைக்கோஜன்னா ஃபேட்டு. அப்புறம் குளுக்கோஸ் என்னவாக மாறுது, கார்பன் டை ஆக்சைட் ஆகும், நீர் உடையுதா அது. அதேமாரி புரோட்டீன், உள்ளுக்குள்ள சேமித்து வச்சுருக்கல புரோட்டீன், அல்லது அது வேஸ்ட்டாக இருக்கும், செல் இருக்கும், செல்லு செத்து போயிடுச்சு, அதில் புரோட்டீன் இருக்கும், அதை உடைக்கும். உடச்சி என்னவாக மாற்றிடும், அமினோ அமிலமாக மாற்றிடும். அதேமாதிரி ஒழுங்காக சாப்பிடாமல் விட்டுட்டோம், ஃபேட்டெல்லாம் தீந்துருச்சு, அப்புறம் எங்கே கை வைக்கும் நம்ம உடம்பு அப்படின்னா, ஃபேட்டெல்லாம் தீந்துருச்சு, அப்புறம் செல்லாம் ஒரு செல்லை கொண்டு அதில் உள்ள புரோட்டீன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும், அமினோ அமிலமாக மாறும். அமினோ அமிலத்தை உடைச்சதுனாக்கா அதிக எனர்ஜி கிடைக்கும், சரியா? அந்த வேலையெல்லாம் அதை போட்டுரு, அப்படியே படிச்சுக்கோங்க. ஒருவர் உணவு சாப்பிட்ட பின் 12-18 மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிட்டு, 12-18 மணி நேரத்துக்கு பின்னாடி அவன் உடம்புக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். ஏன் 12-18னா, அவன் ஜீரணிக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படும், அது உள்ளே இழுக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படும், அதெல்லாம் சேர்க்காமல் ஹார்ட்டு சுருங்கி விரிகிறதுக்கு, மூளை வேலை செய்கிறதுக்கு, எல்லாமே வேலை செய்யணும்ல, ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜிக்கு பேர் என்னவாமா, மிதமான, அது குளிர் இருக்கக்கூடாது. வாம் குளிராக இருந்தால் என்ன ஆகும், உடம்புலேருந்து வெப்பம் இருக்கும், அப்போ அதிக எனர்ஜி தேவைப்படும், அதனால் அதை வச்சுருக்கான். ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஓடக்கூடாது, உடையறக்கூடாது, அமைதியாக இருக்கும். ஒரு குறைந்த அளவிலான ஆற்றல் தேவைப்படும். சரியா? அப்போ தான் உயிர் வாழ்கிறதுக்கு குறைந்த ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலுக்கு பேர் என்னது, அடிப்படை வளர்ச்சித மாற்ற ஆற்றல். அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்திற்கான ஆற்றல், அல்லது அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம். முடிஞ்ச பாடம், சரி. இப்போ என்னென்ன பார்த்தோம், விரவல், விரவல் மூலியமாக தான் என்ன அது சாப்பாடெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகுது, வெளியில் வருது. அதேமாதிரி நம்ம உடம்பு எப்படிப்பட்டது, ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணணும், சமநிலையை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், வெளியிலேருந்து பொருளை உள்ள எழுத்துக்கும், உள்ளேருந்து பொருளை வெளியில் அனுப்பிடும், எக்ஸஸாக இருக்கிறலாம் வெளியில் துரத்தி விட்டுரு, சரியா? ரைட். அப்படி சமநிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கானது தான் இது மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ்க்கு பேர். அதேமாதிரி இதெல்லாம் அது செய்யக்கூடிய வேலை. செல் சுவாசம்னா என்ன, செல் சுவாசத்தில் ரெண்டு வகை, காற்று உள்ளது, காற்று இல்லா சுவாசம். அடுத்தது மலர் சிதை மாற்றம், மலர்றது சிதைகிறது, ரெண்டையும் பார்த்துருவோம், ஓகேவா? ரைட். இதுதான் இந்த பாடத்தில், இதில் 8th உயிரினங்களின் ஒருங்கமைவில் இருக்கக்கூடிய பாடம்.